சொல்வதை செய்வோம் என கூறி காஞ்சிபுரம் மாநகராட்சி 4வது வார்டு அதிமுக வேட்பாளர் பாலாஜி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சி 4வது வார்டில் அதிமுக சார்பில் கூட்டுறவு அச்சகம் துறையின் தலைவராக இருக்கும் பாலாஜி போட்டியிடுகிறார். அவர் இன்று தனது வார்டுக்கு உட்பட்ட குள்ளப்பன் தெரு, காலண்டர் தெரு ஆகிய பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஒவ்வொரு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அங்கிருந்து சலவை செய்யும் கடைக்கு சென்று துணிகளுக்கு சலவை செய்து அவர் அசத்தினார். பின்னர் பேசிய பாலாஜி, ஏற்கனவே நகர்மன்ற உறுப்பினராக இருந்தபோது சின்ன காலண்டர் தெருவில் வசந்தம் நகர் தோட்ட பகுதியில் குடிநீர், கழிவுநீர் வடிகால், சாலை வசதிகள் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அப்பாராவ் தெருவில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த ரேஷன் கடைக்கு குள்ளப்பன் தெருவில் புதிதாக கட்டிடம் கட்டியது என சொல்வதை தான் செய்வோம் என கடந்த கால சாதனைகளை கூறி அதிமுக வேட்பாளர் பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி சின்ன காலண்டர் தெரு, வசந்த நகர் தோட்டத்தில் குழாய், டிரைனேஜ், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. அது அனைத்தும் செய்து கொடுத்துள்ளோம். அதேபோல் அப்பாராவ் தெருவில் உள்ள ரேஷன் கடை வாடகை கடையாக இருப்பதால் குள்ளப்பன் தெருவில் புதிதாக ஒரு கடை கட்டியுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து அங்கு சேர்ந்து பொருட்கள் வாங்குவது கடினமாக இருப்பதாக சொன்னதால் அந்த குறைகளை ஏற்று அரசு அனுமதி பெற்று 2 கடைகளாக செயல்பட அனுமதி பெற்று